வணக்கம். அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கட்டோரி சாட்டா. ரொம்ப ஈஸியாக குஜராத்தி ஸ்டைலில் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் உருளைக்கிழங்கையும் மூக்கல்லையும் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். தக்காளி, வெங்காயம், ஹெர்ப்ஸு, அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாட்டில் ஊற்றுறதுக்கு பெரிச்சம்பழம் வெல்லம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், பெப்பர், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் இந்த பக்கம் புதினா, கொத்தமல்லி சேர்த்தது, அப்புறம் மேல் சாஸ். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த பக்கம் மைதா மாவு எடுத்திருக்கேன், அதில் உப்பு சேர்த்துருக்கேன், சீரகத்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் மசாலாவை சேர்த்துக்கலாம், தனியாத்தூள் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்று கிளறிக்கிறேன். கிளறி நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்ச போல் நம்ம பிசைஞ்சி வச்சுக்குவோம். நல்லா மாவு பிசைஞ்சாச்சு, எண்ணெய் தடவி ஊற வச்சிடலாம். அது ஊறட்டும். அதுக்குள்ளே கடாயில் வந்து வெங்காயம் தாளிச்சுக்கலாம். சன்னா சாட்டுக்கு வெங்காயம் வதக்கிட்டு இருக்கேன். வெங்காயம் வதங்கணுன்னா நம்ம தக்காளி, இந்த வெங்காயத்துலேயே கொஞ்சம் வெங்காயம் நான் எடுத்து வச்சுருக்கேன் மேலே கார்னிஷ்க்காக. இது வெங்காயம் வதங்கட்டும் பார்ப்போம். வெங்காயம் வதங்கியாச்சு, இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தக்காளி கார்னிஷ்க்காக எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கியாச்சு, நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மற்ற மசாலா எல்லாமே போட்டுடலாம். இப்போ மூக்கல்ல சேர்த்துக்கலாம். மூக்கல்ல வேக வச்சு உருளைக்கிழங்கு, அரைச்சி வச்ச புதினா, கொத்தமல்லி, தண்ணி கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்று ரெண்டா ரொம்ப வேணாம், ஒரு சிலதை மட்டும் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். கொதிக்கட்டும் பார்ப்போம். அந்த பக்கம் சன்னா கொதிக்கட்டும். இந்த பக்கம் நம்ம மாவை திரட்டிடலாம். நான் அதுக்கு 2 பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன், கூடை மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கூடை நான் எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதே தான் இந்த பக்கமும் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அது இருக்கட்டும். இப்போ நம்ம சப்பாத்தி மாவை திரட்டிக்கலாம். ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துக்கலாம். பால் மாதிரி எடுத்துட்டு நல்லா மெல்லிசாக திரட்டிடலாம். இந்த மாதிரி திரட்டிட்டு நம்ம இந்த பாத்திரத்தை கவுத்து வச்சுருவோம். கவுத்து வச்சுட்டு இதில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். கிழியாமல் பார்த்துக்கோங்க, கிழிஞ்சிச்சுன்னா கேப் வழியாக வரும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தா ஒரு பாத்திரம் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகணும், அதாவது கூடை மாதிரி நம்ம செய்யணும். கேப் வந்து அந்த கேப்பையும் ஃபில் பண்ணிடணும் முழுசாக. இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மெல்லிசாக தட்டிட்டு இதுலேயும் போடலாம். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அந்த கடைசி எண்டு வரைக்கும் கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத பிச்சை எடுத்துருங்க. அங்கே அடுப்பில் எண்ணெய் காயுது, உங்களுக்கு ஷேக் கொண்டு வந்துடுங்க. ஷேக் கொண்டு வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துருங்க. மிச்சம் இருக்கிறத எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான், தடிமனாக இருந்தால் அந்த கிறிஸ்பியாக வராது. இதை மெதுவாக எண்ணெயில் சேர்த்துடலாம். ஃபுல்லாக ஓரளவு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு இது கிளாஸ்லையும் பண்ணலாம் நீங்கள். இப்போ இந்த எண்ணெயில் போட்டுடலாம். மெதுவாக போடுங்க. அது வெந்தோடனே பிரிஞ்சு வந்துடும். என் பாத்திரத்தை மெதுவாக தானே நம்ம ஹேண்டில் பண்ணணும். பாருங்கள், இப்போ கட்டோரி ரெடி ஆகிட்டு மெதுவாக நம்ம அதுலேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அடுத்தது போடலாம். இப்போ அடுத்த கட்டோரியை நம்ம போட்டுடலாம். மெதுவாக ஹேண்டில் பண்ணுங்கள்.
ஒரு கட்டோரி வேகும் போதே அடுத்த கட்டோரியும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வேகும் போதே கலந்து வந்துருச்சு. இப்போ பாருங்க, இது ஃப்ரண்ட் பகுதியிலையும் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க வெந்து வந்தாச்சு இந்த கட்டோரி. அடுத்த கட்டோரியை போட்டுடலாம். இது கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். இந்த கட்டோரியை லைட்டாக ட்விஸ்ட் பண்ணால் போதும். பாருங்கள், ரெண்டு கட்டோரியும் ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒன்று தான் கொஞ்சம் சொதப்பில் இருக்குது, இது நல்லாவே இருக்குது. அது என்னாச்சுன்னு பார்த்தோம். அதுவும் மூடிய விட்டு கழுந்து வந்துடுச்சு. இதை பாருங்கள், இந்த சைடு உள்ளே மட்டும் லைட்டாக வேக வைக்கிட்டு எடுத்துடலாம். இப்போ வாங்க, கட்டோரி சாட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளேட்டில் இது நல்லா பெஸ்ட்டாக வந்திருக்கு, எனக்கு இது ரெண்டும் வந்திருக்கு. இது ஓரளவு பரவாயில்ல, இது நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம், எடுத்து வச்சுருவோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த சன்னாவை எடுத்து இதில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இதுக்கு அடியில் நம்ம கெட்டி தயிர் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது மேலே இதை வச்சுருங்க. அதே போல் இங்கேயும் தயிர் ஊற்றிக்கலாம், மேலே வச்சிடலாம். அடுத்தது நம்ம சன்னாவை வச்சிடலாம், இங்கேயும் சன்னா வச்சிடலாம். சூப்பராக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று செஞ்சு கொடுங்க. இந்த கட்டோரி ஜாச்சு, இதுக்குள்ள லைட்டாக ஹெர்ப்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பேரிச்சம்பழம் இந்த ஸ்வீட் சட்னி எடுத்திருக்கேன், அந்த ஸ்வீட் சட்னி மேலே ஊற்றிடலாம். அப்புறம் இந்த பக்கம் புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம மேலே ஊற்றிடலாம். இதையும் மேலே ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தயிர், இங்கேயும் தயிர், அப்புறம் வெங்காயம், அப்புறம் தக்காளி. அடுத்தது மேலே தயிர் ஊற்றிக்கோங்க. மிக்சர் இருந்தால் நீங்கள் மிக்சர் சேர்த்துக்கலாம், சேவ் சேர்த்துக்கலாம். என்கிட்ட மிக்சர் இருக்குது, நீங்கள் சேவ் இருந்தால் சேவ் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சேவ் இல்லைனாலும் மிக்சர் போடுறேன். அதுக்கப்புறம் நம்ம கெச்சப் சேர்த்துக்கலாம், சில்லி சாஸு, ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி லேசா. அதுக்கப்புறம் ஹர்ப்ஸ் துவிக்கலாம். இது கொஞ்சம் வேலை தான், ஆனாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ சாட் மசாலா. அவ்வளோதான், மேலே ஒரு சொட்டு தயிர். அவ்வளோதான், சூப்பரான கட்டோரி சாட் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக, கடையில் விற்கிறத விட நம்ம அருமையாக ஹைஜீனிக்காக நம்ம செய்யும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். அம்மாவின் தனத்தனக்கு உங்கள் அன்போடு வருது. இதை பார்க்குறது நீங்கள் கட்டோரி சாட், சூப்பரான குஜராத்தி ஸ்டைலில் நம்மளே இந்த கட்டோரி சாட் பண்ணிடலாம். இது லாங் வீடியோவில் இருக்குது, கண்டு கிடையாது.